ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ALP அஸ்ட்ராலஜர் முத்து விஜயகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இப்படி நம்ம ஜாதக ஆய்வை வந்து நம்ம பாரம்பரிய முறையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த எண்ணெயை இப்படி ஒரு அப்டேஷன் மெத்தடை வந்து கற்றுக் கொடுத்து இந்தளவுக்கு கூட்டிகிட்டு வந்த நம்ம பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களையும் பொற்பாதத்தை தொட்டு இந்த ஜாதக ஆய்வை வந்து இன்றைக்கி பார்ப்போம். இப்போ இவருடைய ஜாதகத்தில் 12/11/1979 காலை 11:10 இவருடைய பிறந்த தேதியும் நேரமும். இப்போ இவருடைய பிறப்பு லக்னம் அப்படின்றது இந்த ஜாதகத்தில் மகர லக்னம். இப்போ இந்த மகர லக்னம் அப்படின்றது பிறப்பு லக்னமாக இருக்குது. இங்கேருந்து அவருடைய லக்னம் அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர லக்னம், கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா கும்பத்தில் கேது, அதுக்கடுத்து சிம்மத்தில் சந்திரன், குரு, செவ்வாய், ராகு பகவான், கன்னியில் சனி பகவான், துலாமில் சூரிய பகவான், விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும். இதே இவருடைய ஜாதக அமைப்பு. இன்றைக்கி அவருடைய லக்னம் வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்பு லக்னத்திலேருந்து ஒரு 5 கட்டம் நடந்திருக்கு. அவருடைய வயது அப்படின்னு பார்க்கும்போது 45வது வயதில் அடி எடுத்து வைக்கிறாரு. 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் அப்படின்றல 40 இதில் முடியும், 45 அப்படின்றல இந்த ரிஷப லக்னம் அப்படின்றது அவர் ஜாதகத்தில் இப்போ ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ரிஷப லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் யார் அப்படின்னு கேட்டால் சுக்கர பகவான் 7வது இடத்தில் இருக்கார் ஜாதகத்தில். அப்போ இவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சது, லக்னத்துக்கு 7வது இடத்துல இந்த சுக்கரன் இருக்கார், அதே மாதிரி 6 குடைவராக இருந்து அவர் 7 இருக்கார். 1-க்கும் 6-க்கும் ஆதிபத்தியம் வாங்கிய சுக்கரன் 7 இருக்கார். மனைவி சம்மந்தப்பட்டது, கடன் சம்மந்தப்பட்டது, அதுபோக வீடு சம்மந்தப்பட்டது. ஏன் வீடு அப்படின்னு சொன்னால், இங்கே இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி அப்படின்றது ரோஹிணி நட்சத்திரம் இயக்கிட்டுருக்கார். ரோஹிணி நட்சத்திரத்தில் 3வது பாதம் போயிட்டுருக்கு ஜாதகத்துக்கு. அப்போ இவருடைய சந்திரன் அப்படின்றது இங்கே 4 இருக்கார். அப்போ 3க்குடைய சந்திரன் 4, 3வது இடம் முயற்சி, 4வது இடம் வீடு. அப்போ வீடு சம்மந்தப்பட்ட முயற்சியில் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த 6வது இடமும் 7வது இடமும் எப்படி ஒரு ஜாதகத்தில் தொடர்பாக இருக்குது அப்படின்றது இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். இப்போ அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வீடு எப்போ அவன் இப்போ கட்டலாமா, நான் வீடு கட்டலாமா அப்படின்னு அவர் வந்து நம்மகிட்ட சாதகம் கேட்டார். இப்போ அவருக்கு ரோஹி நட்சத்திரம் போகுது, 4 இருக்குது. கடந்த கால கர்மா அப்படின்றது சொல்லுவோம், நம்ம D9 அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து இங்கே கடந்த கால கர்மாவை போயிட்டுருக்கு. அப்போ முதல் அமைப்பு தடங்களே இங்கே இருக்குது. நீங்கள் இந்த வீட்டுக்கான முயற்சியை போன வருஷமே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும், ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் நாம் கேட்ட கேள்வி என்ன, ஏற்கனவே அந்த வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வு ஆரம்பிச்சிட்டிங்களா, அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்களா, ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எதுவுமே அவர் பண்ணலை. ஆனால் அந்த யோசனை மட்டும் அவருக்கு, அந்த முயற்சியும் யோசனை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ இப்போ கடந்த கால கர்மா போகிறதுனால அவரால் பண்ண முடியாது அப்படின்றது ஒன்று. அதுக்கடுத்து இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் அவருடைய ஜாதகத்தில் நிகழ்கால கர்மா அப்படின்றது வரும். அப்படி வரும்போது இந்த ரோஹிணி முடிஞ்சு மிருகசீர்ஷ நட்சத்திரம் வந்துடும் ஜாதகத்தில். அப்படி வரும்போது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போதைக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது சந்திரன் 4 இருக்கார். இந்த 4க்குடைய சூரியன் 6வது இடத்துல, வீடு கடனாக போகும் இல்லை வீடு அப்படின்றது ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ இப்போ நேரம் இல்லை, எதிர்கால கர்மா கடந்த கால கர்மாவில் போகிறதுனால ஜாதக நேரம் இல்லை, முயற்சி பண்ணி கடனாக போவார் அப்படின்றது இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது. அப்போ அவர் அடுத்த என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, என்னுடைய ஜாதகத்தில் சரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்னுடைய மனைவியோட ஜாதகத்தில் பண்ண முடியுமான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ஜாதகத்தில் போடலை, ஆனால் அவங்களுடைய ALP லக்னம் அப்படின்றது இந்த இடத்துல துலா லக்னம் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய நட்சத்திர புள்ளி அப்படின்றது இங்கே சுவாதி நட்சத்திரம், அந்த ராகு பகவான் வந்து இயக்கிட்டு இருந்தார் ஜாதகத்துக்கு. அங்கேயும் எப்படி இருக்குது, 11வது இடத்துல போய் ராகு இருக்கார். ராகு அப்படின்னா 11வது இடம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேராசையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா ராகு அப்படின்னா பிரம்மாண்டம், கற்பனை, கற்பனையிலே வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு யோகமாக இருக்குது. அதனாலையும் அதுக்கடுத்து இந்த துலா லக்னத்துக்கு சந்திர பகவான் வந்து 11வது இடத்துல இருக்கிறதுனாலையும் ஜாதகர் வீட்டினால் தீராத பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்ட்டு மனைவியோட ஜாதகத்துலேயும் அப்படியே இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம என்ன தான் சொன்னாலும் அவருடைய நோக்கம் எல்லாமே வீடு வீடு வீடுன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல ரெண்டு அமைப்புலையுமே மனைவி ஜாதகமும் அதுக்கு ஒத்து வரலை, இவருடைய ஜாதகமும் அதுக்கு ஒத்து வரலை. அவர் வந்து ஒரு தீராத பிரச்சனையில் இந்த வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வில் போய் பணத்தை முடக்க போகிறார் அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா 2க்கும் 5க்கும் அதிபதியான புத பகவான் 2வது இடத்துக்கு 6வது இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 2வது இடம்ன்றது வருமானம், 6வது இடம்ன்றது கடன். அப்போ மனைவி பேரில் இந்த வீட்டை ஆரம்பிக்கிறது இல்லை, நண்பர்களுடைய துணையால் அதை செய்கிறோம்னு சொல்லிட்டு ஜாதகர் கடன் பிரச்சனையில் போய் மாட்ட போகிறார். என்ன சொன்னாலும் இவர் கேட்பாரா அப்படின்னா
கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இருக்குது ஜாதகத்துக்கு. அதுதான் இந்த ஜாதகத்துடைய ஒரு ஆய்வு. நல்லது, நன்றி. மற்றொரு ஜாதகத்துடன் அடுத்து சந்திப்போம்.